லாஸ்ட் மந்த்லாம் அண்டர் 15,000 இருந்து 30,000 குள்ள என்னென்ன பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு அப்படின்ற வீடியோஸ் நம்ம ஓரளவு கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா August 11th. ஸோ இந்த மந்த்துக்கான என்னென்ன பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி இன்னும் நம்ம வீடியோ போடவே இல்லை. லாஸ்ட் மந்த் பண்ண வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஓரளவு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல என்ன பெஸ்ட் மொபைல் 15,000 குள்ள இருக்கு அப்படின்றத பத்தி கவர் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ள என்ன பெஸ்ட் மொபைல் 15,000 குள்ள லான்ச் ஆச்சு, ஸோ அந்த வரிசையில நம்ம என்னென்ன பெஸ்ட் மொபைல் கொண்டு வந்திருக்கோம், ஸோ அண்டர் 15,000 குள்ள நீங்க பெஸ்டான மொபைல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ அதிகமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக், நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல விவோ T2X 6.58 இன்ச்ல ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வருது. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான டிஸ்பிளேவா தான் இருக்கும். கேமரான்னு பாக்குறப்போ டுவல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 50 MB பிரைமரி கேமரா, 2 MB மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 8 MB செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜா தான் இருக்கும். பேக்ல கொடுக்குற அந்த 50 MB பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா நைட் டைம்ல போட்டோகிராஃபிக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். 5000 mAh கான பேட்டரி, 18 W கான சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. ப்ராசர் அப்படின்னு பாக்குறப்போ மீடியா டெக் டைமென்சிட்டி 6020 ப்ராசர் கொடுக்குறாங்க. சோ ஒரு டீசென்டான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசர் வந்து ஒரு பெட்டரான ப்ராசராகவே இருக்கும். கேமிங் அப்படின்னு வர்றப்போ பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கேமிங்க்கும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதர்வைஸ் தேர்ட் பார்ட்டி கேமிங் ஏதாவது டவுன்லோட் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னா மேபி வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 மேல ஃபன் டச் ஓஎஸோட இந்த மொபைல் வந்து நமக்கு கிடைக்குது. 6 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அடுத்ததா டெக்னோ ஸ்பார்க் 10 5G, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6.6 இன்ச்ல ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேயோட அந்த மொபைல் வந்துருது. ஸோ டுவல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 50 MB பிரைமரி கேமரா, 0.8 MB டெப் சென்சார் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 8 MB செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான கேமரா செட்டப்பா தான் இருக்கு. 5000 mAh பேட்டரி, 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்துருது. ஸோ 50 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ஸோ ப்ராசர் அப்படின்னு பாக்குறப்போ மீடியா டெக் டைமென்சிட்டி 6020 ப்ராசர். ஸோ போன மொபைல பார்த்தா அதே ப்ராசர் தான். ஸோ கேமிங் அப்படின்னு பாக்குறப்போ பிளே ஸ்டோர்ல இருக்க கேமிங் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அதோடைய பெர்ஃபார்மிங் ஸ்பீடுமே ஓரளவு நல்லாவே இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 மேல HIOS இந்த மொபைல் வந்துருது. ஜஸ்ட் 2 பேண்டுக்கான 5G சப்போர்ட் தான் அவைலபிளா இருக்கு. 8GB ரேம், 256GB இன்டர்னல் மெமரி கொண்ட இந்த மொபைலுடைய பிரைஸ் 15,000 ரூபாய்க்கும், 8GB ரேம், 128GB இன்டர்னல் மெமரி கொண்ட இந்த மொபைலுடைய பிரைஸ் 14,000 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. ஸோ பேங்க் கார்டெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 1,000 ரூபாய் கம்மியா அந்த மொபைல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 1,000 ரூபாய் கூட போனாலும் பரவாயில்ல, ஓரளவு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே போக்கோ X5 6.67 இன்ச்ல சூப்பர் ஆம்ல டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த மொபைல் வருது. கூடவே பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 ப்ரொடெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு. ஓவராலா டிஸ்பிளேனு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு கிரேட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரான்னு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 48 MP பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP மேக்ரோ சென்சாரும் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி, 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்தது. ஜஸ்ட் 60 மினிட்ஸ்ல ஃபுல் மொபைலுமே சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வர்றப்போ ஸ்னாப் டிராகன் 695 ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசர் அப்படின்னு பாக்குறப்போ ஓரளவு ஸ்மூத்தான பெட்டரான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் அப்படின்னு வர்றப்போ நார்மலா ஹெவி கேமிங்லாம் நம்ம போகாம இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்டர் FPS எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 12 MIUI இந்த மொபைல் வந்துருது. 7 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த மொபைல் வந்துருது. NFC, IR பிளாஸ்டர், FM ரேடியோலாம் இந்த மொபைல் வந்து அவைலபிளா இருக்கு. கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. ஸோ சவுண்ட் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்னென்ன வேரியன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொபைல்ல 6GB ரேம், 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ இது நம்ம பேங்க் ஆஃபர்ல வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த அண்டர் 15,000 குள்ள ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணி 15,000க்கே வாங்கிடலாம். ஸோ பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம 16,000 ரூபாய்க்கு இந்த மொபைல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீங்க சாம்சங்ல வர இருந்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி F14 6.6 இன்ச்ல PLS LCD டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துருது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு. டுவல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 50 MP பிரைமரி கேமரா, 2 MP மேக்ரோ டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்தாலும் ஓவரால கேமரா அப்படின்னு பாக்குறப்போ இங்க ஆப்டிகல் ஜூமையும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸையும் மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. 6000 mAh பேட்டரி, 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி வைஸ் பாக்குறப்போ சாலிடான ஒரு பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ராசர்னு பாக்குறப்போ சாம்சங் உடைய உங்களுக்கு ஓன் ப்ராசரான சாம்சங் எக்ஸினோஸ் 1330 ப்ராசர் தான் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 மேல சாம்சங் உடைய 1 UAE வந்துருது. 13 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட் சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த மொபைல் வந்து வந்துருது. ஸோ ஓவரால்
மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மல்டி டாஸ்கிங்கும் ஹெவியான ஒரு கேமிங் வந்து பிளே பண்ற டைத்துலயும் மொபைல் வந்து லைட்டா ஹீட் ஆகிற இஷ்யூ வந்து நம்மளால ஃபேஸ் பண்றது வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைலோட வேரியன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட் தான், 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணி 14,000 ரூபாய்க்கு இந்த மொபைல பை பண்ணிக்கலாம். அடுத்ததான் ரெட்மில இருந்து ஒரு மொபைல் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்காகவே ரெட்மி 12 5G. ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆயிருச்சு பட் இன்னும் அபிஷியலா சேலுக்கு வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ 6.78 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளேட இந்த மொபைல் வந்துருது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 ப்ரொடக்ஷன் அவைலபிளா இருக்கு. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த மொபைல் வந்து நமக்கு வருது. கேமரான்னு வரப்போ டுவல் கேமரா செட்டப்போட இந்த மொபைல் வருது. 50MB பிரைமரி கேமரா, 2MB டெப்த் கேமராவோட வருது. ஃப்ரண்ட்ல 8MB செல்ஃபி கேமராவோட வந்துருது. 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்துருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ Snapdragon 4th Gen 2 ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் கேமிங் அப்படின்னு வர்றப்போ நமக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற நேரத்தில் நமக்கு அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணாது. அது மட்டும் இல்லாம கேமிங் உடைய அந்த FPS டிராப் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ப்ராசர் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஓரளவு நல்ல ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்ல. ஸோ ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 மேல MIUI இந்த மொபைல் வந்துருது. 7 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவைலபிளா இருக்கு. என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா சிங்கிள் வேரியன்ட் தான், 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இந்த மொபைலுடைய பிரைஸ் 13,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணி 12,500 ரூபாய்க்கு இந்த மொபைல வாங்கிக்கலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், இன்னும் அஃபிஷியலா சேலுக்கு வரல. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்க்குள்ள என்னென்ன பெஸ்ட் மொபைல் இந்த அண்டர் 15K இருக்கு அப்படின்றத கவர் பண்ணிருக்கோம். ஒருவேளை வேற ஏதாவது மொபைல மிஸ் பண்ணிருந்தா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்தலாம். ஆல்ரெடி நம்ம இந்த லிஸ்ட்ல ஷேர் பண்ண மொபைல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நீங்க பர்சனலா ஃபேஸ் பண்ற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தாராளமா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பல.